ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். விஜயோட தீவிர ரசிகர்களே பீஸ்ட் திரைப்படம் தங்களுக்கு ஏமாற்ற தந்ததா சொல்லியிருக்காங்க. விருதுநகர்ல இருக்க ஒரு தியேட்டர்ல பீஸ்ட் படத்தோட காட்சியை சொற்ப அளவிலான ரசிகர்கள் மட்டுமே பார்த்திருக்காங்க. நடிகர் விஜயோட 65வது படமான பீஸ்ட் திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருக்காரு. படத்துல கதாநாயகியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்துல அபர்ணா தாஸ், யோகி பாபு உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த பீஸ்ட் திரைப்படம் நேத்து வெளியாச்சு. அதிகாலை 4 மணிக்கு திரையிடப்பட்ட முதல் காட்சியக்கான திரையரங்குகள்ல திரண்டனர் அவருடைய ரசிகர்கள். படம் முடிஞ்சதும் விஜயோட தீவிர ரசிகர்களே பீஸ்ட் திரைப்படம் தங்களுக்கு ஏமாற்ற தந்ததா சொல்லியிருக்காங்க. இதனால படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. இந்த நிலையில விருதுநகர்ல அமிர்தராஜ் தியேட்டர்ல நேற்று காலை 7 மணிக்கு ரசிகர்களுக்காக பீஸ்ட் திரைப்படம் திரையிடப்பட்டுச்சு. ஆனா மிக சொற்ப அளவிலான ரசிகர்கள் மட்டுமே அதை பார்க்க வந்திருந்தாங்க. விஜய் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அதனை திருவிழா போல கொண்டாடும் ரசிகர்களுக்கு மத்தியில காட்சிக்கு போதுமான பார்வையாளர்கள் இல்லாம காற்று வாங்கி இருக்கிறது. அந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு வருது. பீஸ்ட் வெர்சஸ் KGF அப்படின்னு பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில திரைக்கதை மற்றும் மேக்கிங்ல பீஸ்ட் படம் பெரிய அடி வாங்கி இருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. அதே சமயம் முதல் பாகத்தை விட 2வது பாகம் இன்னமும் டெரராக வெளியாகி KGF சாப்டர் 2 வெயிட் காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பீஸ்ட் மற்றும் KGF திரைப்படங்கள் ஒன்றாக வெளியானா பயங்கர பாக்ஸ் ஆபீஸ் கிளாஷ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பீஸ்ட் படத்தை April 13 படக்குழு வெளியிட்டுச்சு. ஆனா பீஸ்ட் படம் KGF படத்துக்கு சரியான போட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது இல்லாம போனது ரொம்பவே வருத்தமாயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங்.